பண்ணணும் யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்களா?
இங்கிலீஷ் பண்ணுங்க பண்ணுங்க சரியா ஓகே இதுல ஓடணும் கூட வேணா போனது கிளாப் கிளாப்
சரி வச்சு நீங்க சரி
ஒப்புரவாக்கத்தின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே
தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுவது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக தானாவதிகளாய் இருந்து தேவனுடைய உபரவாசங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். என்னை ஆசிர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கிடும் உன் கரம் என் மேல் வையும் தீங்கின்றி காத்து கொள்ளும் தீங்கின்றி காத்து கொள்ளும் தீங்கின்றி காத்து கொள்ளும். வெரி குட், நல்லா கிளாப் பண்ணலாமா? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். Story.
சிறுவனுள்ள வசனம் தந்தனு தகதி மீதோ தகதி மீதோ சாங்கு பேஷ் பேஷ் நாரதி ஸ்டோரி கிரேட் கிரேட் சிறுவனுள்ள வசனம். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் குரூப் ரெண்டு ஒரே கிளாஸா ரெண்டு கிளாஸா? ஒரே கிளாஸ், ஒரு கிளாஸ் வாங்க. தனி விசுவரன் சேர்ந்து அங்கே வாழ போகிறோம், விசுவரன் சேர்ந்து அங்கே வாழ போகிறோம். சிச்சினுகா 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 ஹோ, சிச்சினுகா சிச்சினுகா ஹோ ஹோ ஹோ, சிச்சினுகா 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 ஹோ, சிச்சினுகா சிச்சினுகா ஹோ ஹோ ஹோ. ஒத்துமையா இருப்பீங்களா? அன்பா இருப்பீங்களா?
செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு நல்ல தீம், நல்ல ஒரு காரியத்தை நமக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அவையங்கள் வேற வேறையா இருந்தாலும் எல்லா அவையங்களும் ஒற்றுமையா இருந்தாதான் செயல்பட முடியும், அப்படிதானே? அவையங்கள் எல்லாம் வேற வேற இருந்தாலும் எல்லா அவையங்களும் ஒற்றுமையா இருந்தாதான் என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். வெரி குட். ஷார்ட் டைம்ல மத்தியானம் கிடைச்ச அந்த லஞ்ச் டைம்ல அழகா ஒரு ஸ்கிட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சரியா, வெரி குட். God bless you. சரியா, ஓகே. ஒரு பால் இருக்கு, ஒரு பால் இருக்கு,
அப்ப எல்லாத்துக்கும் கண் முன்னாடி நான் என்ன செய்யறேன், எடுத்துடுறேன். முன்னாடிதான் பாக்கெட்ல போட்டேன் பாத்தீங்களா, இல்ல வேற ஒண்ணுமே இல்லை பாத்தீங்களா, கிளியர் பாத்தீங்களா, கையில வேற ஒண்ணு இல்லை இல்ல பாருங்க. இப்ப திரும்ப அதே மாலை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இதுல எதுவுமே கிடையாது பாருங்க, என்கிட்ட ஒரு பிளேட் இருக்கு, நான் இதை அப்படியே வச்சிருக்கேன். இதுல இப்ப எதுவுமே இல்லை, ஆனா இங்க இருந்து நான் இந்த மூடி திரும்ப எடுக்கிற பாருங்க ஸ்வீட்ஸ். தண்ணீர்தான் பாருங்க, இதுல எதுவுமே இல்லை. நீங்க உங்க கண்ணு முன்னாடி தான் நான் காமிச்சேன், ஆனா அதே இதை நான் எடுக்கிற பாருங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க. பாருங்க don't believe what he is doing.
ரொம்ப யோசிச்சு கொடுங்க. ஏதானால் பிரச்சனை இல்ல. அவர் கொடுத்தா ஒன்னு கொடுத்தா ரெண்டா கொடுப்பாரு. But you should not give. You should not give. He's cheating you. பிரதர் பல தடவை யோசிச்சுடுங்க. பிரச்சனை இல்லையே. சரி சரி. ஓகே. சரி. ஓகே. வேற காசு இருந்தா கொடுங்களே. அடுத்த மேட்ச். Don't give brother. He's cheating you. No. You should not give. He's cheating you. No. One more time. You should not give. No. Okay. You should not give. I'm not going to say anything. I'm not going to say anything. Don't get tempted, brother. One more time. You should not give. Sorry. That is not the way of the Lord. That is not the way of the Lord. Okay. கையில கொடுத்த காசையும் நான் கிழிச்சுறேன். வா எல்லாத்தையும் மொத்தமா போட்டேன். சரியா? ஐயோ இந்த மேஜிக் திங்ஸ் கொண்டத பொருளை எங்கேயும் மறந்துட்டேன். ஐயோ சாரி பிரதர். என்னோட வாட்சிங் மணி சாரி பிரதர். நான் ஆக்சுவலி என்ன நினைச்சேன்னா இதுல ஒரு ஒரு மேஜிக் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள பொருள் கொண்டு வரல. சாரி. ஓகே அதனாலதான் நான் சொன்னேன் என்னாலும் பிரச்சனை. ஹலோ பிரதர், அதனாலதான் கேட்டேன் என்னாலும் பரவாயில்லையான்னு கேட்டேன். நீங்க தான் நீங்க அவசியப்பட்டு கொடுத்தீங்க. ஓகே எனிவே ப்ராப்ளம் இல்ல. மேஜிக் ஓவர். எல்லாரும் வீட்டுக்கு போலாம். ஓகே பாய். The Lord, He gives us everything. The word of God also says that He gives us wealth according to His will. He gives us food to eat and He also provides all our needs. This is the wicked way and we should not get deceived. Okay. சரி, இந்த ஸ்கிட்ல இருந்து நான் ஒரு சின்ன ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனமா கவனிங்க. ஒரு ஸ்கிட்ல இருந்து ஒரு காரியம் சொல்லித்தரேன். இந்த நேரத்தில் பேசக்கூடாது. நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாது. குட். நல்ல பிள்ளைங்க தானே. கவனிங்க. இந்த மேஜிக் பண்ணும்போது இந்த மேஜிக் பண்றவரை இவர் நோஸ் கட் பண்ணிட்டே இருந்தாரு. அப்படிதானே? இவர் பொய்யம் செய்யறாரு, ஏமாத்துறாரு, கவனிக்காதீங்க, இது எனக்கு தெரியும். இப்படி ஏமாத்திட்டே இருந்ததுனால இந்த மேஜிக் பண்றவர் என்ன நினைச்சாரு? அவர் நோஸ் கட் பண்ண நினைச்சு முயற்சி பண்றத இன்னொருத்தர் என்ன செய்துகிட்டாரு? புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சொல்றாரு, அவர் வார்த்தை கேட்காத, வாட்ச் கொடுக்காத, பணம் கொடுக்காதன்னு எச்சரித்துட்டே இருந்தார். சரியா? எச்சரித்தாரா இல்லையா சொல்லுங்க. எச்சரித்தாரா இல்லையா? கர்த்தருடைய சத்தம் எப்பொழுதுமே நம்ம எச்சரிச்சுட்டே இருக்கும். என்ன எச்சரிச்சுட்டு இருக்கோம்? இதை செய்யாத, இந்த வழியில போகாத, இப்படி நடக்காத, இப்படி இரு, இப்படி எச்சரிச்சுட்டே இருக்கும். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நம்ம செவிச்சாய்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதையும் இழக்க மாட்டோம். அந்த எச்சரிப்பு சத்தத்தை செவி சாய்க்கலன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நன்மைகளை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? இழக்க வேண்டியது இருக்கும். அதனால கர்த்தரின் எச்சரிப்பின் சத்தத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். சரியா? இப்ப என்ன பாத்தீங்கன்னா அந்த ட்ரிக், இந்த மேஜிக் எல்லாம் பண்ணல. இது எதுவுமே மேஜிக் கிடையாது, எல்லாமே ஒரு ட்ரிக். சரியா? பிள்ளைங்க ஏமாந்து போக கூடாது. சில இடங்கள் எப்படி எல்லாம் காமிப்பாங்க. சரியா? இதெல்லாமே ஒரு ட்ரிக். எக்ஸாம்பிள் நான் ஒன்று ரெண்டு மட்டும் காமிச்சு தரேன். எல்லாத்தையும் காமிக்க முடியாது. அந்த சின்ன பால் எக்ஸாம்பிள் ஒன்னே ஒன்று காமிச்சு தரேன். சரியா? அப்பதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு பால் இருந்துச்சா? இப்ப நான் அந்த பாலை எடுத்துட்டேன்னா, க்ளோஸ் பண்றேன்னா, இங்க இன்னொரு லேயர் இருக்கு பாருங்க, மேல ஒரு. இது பாலே கிடையாது, அதில் ஃபிக்ஸ்டாக இருக்கு. சரியா? என் கையில் அந்த பால், நான் எடுத்த பால் கையில் தான் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லாமே, எதுவுமே. சரியா? எதுவுமே அது அதான் சொல்லல, எல்லாமே இப்படி தான். சரி, ஓகே, வெரி குட். சரி, கடைசியில் இப்போ முடியாது. கடைசியில் இல்லை, முடியாது, வேண்டாம் வேண்டாம். ஓகே,
அப்படின்னா எல்லாம் கேட்டிருப்பீங்க, நான் எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, எதுவுமே அவினாசங்கி கடைசியில் இப்படி செஞ்சுட்டாங்க, தண்ணியை திராட்சரசமாக மாத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சிடக் கூடாதுல்ல. அதனால தான் நான் என்ன செய்தேன், இதை காமிச்சு தந்தேன். ஓகே உட்காருங்க உட்காருங்க. ஓகே, நம்ம மூணு நாள் இந்த விபிஎஸ்ல இந்த சில்ட்ரன் ஃபெஸ்டிவல்ல நீங்க கத்துக்கிட்ட நல்ல காரியங்கள் மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னா வேகமா சொல்லிட்டு உட்காரணும். ஏதாவது நீங்க உங்க வாழ்க்கையில கத்துக்கிட்டு இருந்தா எழுப்பி வேகமா சொல்லிட்டு உட்காரணும். நம்ம அடுத்த செக்ஷன் போறோம், அடுத்து உங்களுக்கு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க மீதியான நேரத்தை எடுப்பாங்க. அதனால வேகமா எழுப்பி சொல்லிட்டு உட்கார்ந்தோம், சீக்கிரமா சொல்லிடுங்க. நீங்க கத்துக்கிட்ட நல்ல காரியங்கள் ஓடிவா 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 சீக்கிரமா சொல்லணும் போய். ஜீசஸுடைய அட்வைஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். சாத்தா கிட்ட இருந்து எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு கத்துக்கிட்டோம். வெரி குட், சூப்பர். ஓகே, ஜீசஸ் பத்தி மத்தவங்க கிட்ட என்ன செய்யணும் சொல்லணும். கீழ்படியணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மற்றவங்களை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, இதெல்லாம் கத்துக்கிட்டோம். வேற சொல்றீங்களா? என்னது? ஆண்டவருடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். என்ன அழகா சொல்றாங்க பாருங்க, வெரி குட், சூப்பர். ஓகே, இங்க வர்றது வரைக்கும் வந்துச்சு. ஓகே, ஒபே பண்ணணும்ல, ஜீசஸ் வேர்ட ஒபே பண்ணணும். வேற சரி பரவாயில்ல, உடலை கிளாப் கொடுங்க. பிரேயர் பண்ணுவோம், அம்மாவுக்காக பிரேயர் பண்ணுவேன், எல்லாருக்கும் பிரேயர் பண்ணணும். என்ன? சரி, வெரி குட். ஃபாலோ பண்ணோம், சரி, வெரி குட். அப்பா அம்மா பிடிக்கும், ஜீசஸையும் பிடிக்கும். ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பிரேயர் பண்ணணும், ஒற்றுமையா இருக்கணும். வெரி குட், சூப்பர். இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்காகவே வாழணும். There's no other choice. என்ன அழகா சொன்னாங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாப் கொடுங்க பார்க்கலாம். ஓகே, வெரி குட். உண்மையாகவே இயேசுப்பாவுக்கு பிரியமான பிள்ளைங்களா வாழுங்க, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுது இந்த 2016 த்ரீ டேஸ் சில்ட்ரன் ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்கு அழைச்சி பயன்படுத்தினார் இந்த அருமையான சர்ச் பிளஸிங் மினிஸ்ட்ரிஸ், பாஸ்டர் ஜான்சன் ஃபேமிலி, சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நன்றியை தெரிந்து கொள்கிறேன். எனக்காகவும் சபைக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிடுங்க. காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த மூன்று நாள் சில்ட்ரன் ஃபெஸ்டிவலுக்காக நான் கத்திரிக்க நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல பெற்றோர்களுக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது சிறு பிள்ளைகள் எல்லாரையும் அவரிடத்துல கொண்டு வந்தார்கள்.
சீசர் வேதம் சொல்கிறதை சீசர்கள் அதட்டினார்கள் இல்லையா. எதற்கு அதட்டினாங்க? சின்னப்பிள்ளைங்களுக்கு என்ன வேலை? நம்ம ஊர்ல நல்ல பழமொழி சொல்லுவாங்க, இரும்பு அடிக்கிற இடத்துல யாருக்கு ஈக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு பிள்ளைகளை ஒரு முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. நீங்க சின்ன பிள்ளைங்க தெளிப்போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவனிங்க பாருங்க, நான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்காக, நீங்க எங்கேயோ பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இயேசுதான் சொன்னார், சின்ன பிள்ளைங்கள்லாம் என்னிடத்துல வர்றதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுங்க, அவங்க என்னிடத்துல வரட்டும். அதனால இன்றைக்கும் இயேசு நம்முடைய மக்கள் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க பிள்ளைங்க? இயேசு நம்முடைய மக்கள் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? உண்மையாகவே இயேசு நம்முடைய மக்கள் இருக்கிறார். அவர் தான் சொன்னா, சிறு பிள்ளைகள் இடத்துல வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள். பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை இயேசு இடத்துல கொண்டு வந்தாங்க. எதற்கு சொன்னால், இயேசுடைய கரம், ஆசீர்வதிக்கிற கரம் அவங்க மேல படணும்னு சொல்லி. ஆசீர்வதிக்கிறவராய், உங்களை எல்லாம் பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறவராய் நம்முடைய மக்களை காணப்படுகிறார். இன்னும் கொஞ்ச நேரம் தான், கருத்தோடு கவனிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த சில்ட்ரன் ஃபெஸ்டிவலுக்காக மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்களுக்கும் சபையாருக்கும் நான் மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மிகுந்த சிரமங்களுக்கும் மத்தியில் பாஸ்டர் அகினாஸ் அவர்கள், அவருக்கு ஒரு பெரிய சபையை கத்தர் கொடுத்திருக்கிறார், பெரிய பொறுப்பு இருக்கிறது. 500 அதிகமான பேர் அவருடைய சபையில காங்கிரேஷன்ல இருக்கிறாங்க. இருந்தாலும் சமீபத்தில் தான் அவருடைய தகப்பனார் மறித்து போனாங்க. 2 தான் ஆகிறது, வெளியில வர்றது கூட கஷ்டமான சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பிள்ளைகள் எல்லாம் கருத்துல வைத்து கருத்துல கொண்டு இந்த ஊழியத்தை பாரப்பட்டதுனால நம்முடைய மத்தியில வந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர்களுக்கு உதவி செய்தார். அவளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ஊழியங்களை, அவருடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவாராக. இந்த நேரத்துல நமக்கு ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் டிப்லாம் இருக்கு, எல்லாமே இருக்குது. பிள்ளைகளுக்காக நம்முடைய மக்கள் சிறப்பு விருந்தினராக யார் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க? அவங்க போது மிக சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாங்க. அவர்கள் இந்த சமயத்துல இந்த இயற்கையில் சரியான நபரை நான் கருதுகிறேன். அவளுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த நிறைய பாரத்தை கற்று கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக கற்று நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் வரவேற்போமா. இயேசுவாம் ஜெஃப்ரின் கிளான்சி, எங்க ஜெஃப்ரின்? ஆ, கம்மியா memory verses, right? Okay, what do you mean memory verses? You must keep them in your memory, okay? Before I move on, I want to thank Pastor Johnson and the Blessing Ministries to invite me here to come and share with you, okay? I'm so happy to be here and I thank God for this day, okay? And if you have your Bibles, can you turn with me to Ephesians chapter 6? And I want someone to read from verses 1 to verses 3. வாசிக்கிறீங்களா?
look at me when I'm talking here. I want all of you to look here, okay? And listen. Alright? I won't talk for a long time, only for a very short time, okay? So you won't be bored. Children, obey your parents in the Lord, for this is right. Very good. How many of you obey your parents? Only 1, 2, 3, 4, 5, 6. Okay, I'm going to ask the same question again. How many of you obey your parents all the time? Right? Every afternoon you listen. Every night. How many of you? Children, obey your parents to the Lord, for this is right. Honor your father and mother, which is the first commandment with a promise. Honor your father and your mother. How many of you will honor your father and your mother? Sandra, yosikiraangale kai thungama venama namma pathre yosu kai thungaga. Okay, what do you mean by honor? Arulraj? Who can tell me what do you mean by honor? Okay, respect. How many of you will respect your father and your mother? Oh, respect na enna okka TV paathute appa ei poi homework panna TV off pannite appadina appo solvanga irunga na paathu apparama poi seiren ethana per appadi solvinga kai thunga appadi solravanga kai thunga அம்மா இருமா அந்த ப்ரோக்ராம் முடிட்டு அப்புறம் போய் நான் பார்த்து ஹோம்ஒர்க் பண்றேன்னா யார் யார் சொல்லுவா கை தூக்கல ஆல் ஆஃப் யூ ரைட் இன்க்ளூடிங் யூ அதுவும் எப்பயாவது ஒரு தடவை ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர் பைபிள் சேஸ் வி மஸ்ட் ஹானர் ஓகே ஐ வாண்ட் எவ்ரிபடி டு லுக் அட் மீ சாண்ட்ரா ஜானிஸ் அண்ட் யூ வாண்ட் டு நோ ஹர் நேம் வாட்ஸ் ஹர் நேம் Okay, you want to say something, you come here and then you can tell everybody, okay? And you will give you a chance. So honor your father and your mother. That means you must honor your father and your mother every day, okay? How many of you will say today, I will obey my parents in the Lord? How many of you will say, I will honor my parents, my father and my mother all the time? Very good. அப்படின்னா என்ன தெரியுமா நம்ம பிளே க்ரௌண்ட் போய் விளையாண்டுட்டே இருக்கு அம்மா சொல்லுவாங்க ஐயோ இருட்டாயிடுச்சு நம்ம போலாம் வீட்டுக்கு வாங்க வாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படின்னா என்ன சொல்லிச்சு நீங்க If you really obey and honor, what must you do? You must obey. Now, Bible says obedience is better than sacrifice. Now, the Bible, you know, whatever the Bible says, the Word of God tells us, it's very, very meaningful. And until and unless we think and we do it in the way that the Bible says, we will not receive the blessing that God has for us. Okay? So whenever you read a word, whenever you sit there, whenever you listen to someone talking to you about God, what must you do? You must
First of all, keep that in your mind and then you think about it. Why does the Bible say I must obey my parents? Why does the Bible say I must honor my mom, father and mother? Okay? You must think about God's word every time. Can I have Jaffy, come look here. Listen. Telling something very important, Joshua. I want everybody to listen, okay? So whenever you read the Bible, whenever you hear someone talking about God, you must receive the word of God. And only when you receive the word of God, keep it in your heart, and then the word will grow and it will begin to give fruits. Okay, how many of you know the fruits of the Spirit? From the tree. Oh, from the tree. Which tree? Any tree. You can walk down and then you can pluck the fruits of the Spirit, right? Who can tell me the fruits of the Spirit? Okay. We have, who's this? Love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, and self-control. There's so many more, right? Okay? So there are 9 fruits of the Spirit. You read about this in Galatians chapter 5 verses 22. Yes. Yes. Do you have your Bibles? If you have taken, you can start reading. Yeah. Galatians chapter 5, verses 22 onwards. Verses 22 and 23. Oh, you don't have Bible? Next time when you come to church, I want everybody to bring your Bibles to church, okay? I don't have this Bible. Yeah. But the fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faith, faithfulness, gentleness, and self-control. Okay, can we say it again? Love. Love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. Yes, that is self-control. You said that earlier, and thank you. Now we are going to Anbu, Santosham, Samadhanam, Nidhiya Purmai, Vayabu, Nargunam, Swasam, Sandham, Charikam. I thought self-control is very important, children, for all of us, okay? So when it's time to play, we play. When it's time to pray, we pray. I've seen many children, when we pray, your eyes are open, you look here and there, you look around, you go and pull your friends, push your friends. Is that right? No, right? So that makes our Lord Jesus very, very sad, okay? So next time when we pray, everybody's eyes are closed, okay? Children, only you can receive God's blessings if you walk in the way of the Lord. Just like our little sister said earlier, right? You must follow the right way, God's way, okay? So as we read in Ephesians chapter 1, verses 3, we have to obey our parents and we have to honor our parents, okay? How many of you will tell today, Lord, I will be an obedient boy or girl? And even Pastor Akinas taught you for 3 days, right? And he said we must listen to the voice of God. We must listen to our elders, right? And we must listen to our bad friends. Right? Our friends say, hey, go and push him. Go and pull him. See, he's walking the other way. Let's go and put our legs in his legs. Can we listen to such things? No, we must be very careful to whose voice we are listening and whom we are following, okay? Okay, apart from this, you know, as the Bible says, we turn to Ephesians chapter 5 verse 21. Okay, Deiva Bayathode Oruvar Koruvar Keel Padindirungal. You know, before the Bible says children to obey our parents,
அதற்கு முன்பாக முந்தின அதிகாரத்தில் 21 வசனத்தில் இட் சேஸ் ஒபே லிசன் டு தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு. இது வந்து பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, பெற்றோராக நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும். நீங்க அநேக பேரண்ட்ஸ் இருக்கீங்க, நம்முடைய வேத வசனம் நமக்கு சொல்றது வந்து நம் பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமானால் அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் பெற்றோராகிய நாம் தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இங்கிலீஷ்ல அழகா சொல்லியிருக்கு சப்மிட் டு ஒன் அனதர். அப்ப சப்மிட் டு ஒன் அனதர்னா எங்க சப்மிட் பண்றோம்? வி சப்மிட் டு ஒன் அனதர் அட் ஹோம். You know, this also includes parents and children relationship. It also includes husband and wife's relationship. Husbands easy as only wrong. Manevigal and epovume pushirukku கீழ்படுத்திருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அதற்கு முன்பாக தேவன் எதிர்பார்க்கிறது குடும்ப தலைவர்கள் ஆகிய தகப்பன்மார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோராகிய நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுத்திருக்கும் பொழுது நம் பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக மத்தேயு 6:33 சொல்லப்பட்டது போல தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த பூலோகத்துக்கு வேண்டிய இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மளை நிரப்புகிறார் இருக்கிறார். அருமையான பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. சோ நாம் பிள்ளைகளை நாம் சொல்வதற்கு முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? அன்பை வெளிப்படுத்துகிறதா? சமாதானத்துக்குரிய வார்த்தைகளாக இருக்குது? எப்பவுமே நம்ம பிள்ளைங்களை பார்த்து இதை செய்யாத அதை செய்யாத இது செய்யாதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக தேவன் நம்மளை பார்க்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து அறிந்து ஆராய்ந்திருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு தேவ ராஜ்யத்துக்குரிய சுதந்திரவாதிகளாக மாற வேண்டும் என்றால் அது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. நாம் எப்பவுமே இந்த உலக பிரகாரமான பெற்றோரை போல நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் பெற்றோர் நான் எனக்கு அறிந்து நான் பார்த்துக்கேன் பிள்ளை வீட்டுக்கு வந்தேன் ஹோம்ஒர்க் செஞ்சியா டீச்சர் என்ன சொன்னாங்க இது பண்ணியா அது பண்ணியான்னு கேட்கிற பெற்றோர் வந்து அவர் பிள்ளைகளை ஒரு நாளும் பைபிள் வாசியா ஜெபம் பண்ணியான்னு கேட்கிறதே இல்லை. இவை அனைத்தும் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் அநேகர் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டே கிறிஸ்துவ அல்லாத இல்லங்களை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த மத்தியான வேலையிலே சில்ட்ரன் ஐ யூ லிஸ்னிங் I'm talking to everybody, okay? See, just like we said, you will obey, right? So this is the time for you to listen. So, பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருந்தார். தேவ சித்தத்தை அவர் மறிக்கும் தருவாய் சிலுவை மட்டும் அவர் வந்து கீழ்ப்படுதல் உள்ள தேவனாக இருந்தார். நம் தேவன் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆகையால் பெற்றோராகிய நாம் நம் இல்லங்களிலே நம் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பதில் அதிக 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 ஊக்குவிப்பை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் சுதந்திரத்தை பிள்ளைகள் அந்த பங்கை எடுக்கும்படியாக நாம் மிகவும் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு நாளும் அவர்களை வழி நடத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யோசுவா 1:8 சொல்றாங்க நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது படுத்திருக்கும் பொழுது எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம் பிள்ளைகளுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த மாலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படுத்திருக்கும் பொழுது நம் வீட்டில் கணவன் மனைவி இசைந்து கர்த்தருக்கு நாம் வாழும் பொழுது நாம் நம் குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமாக அல்ல சபைக்கும் நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதாவது கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நம் குடும்பத்தை நடத்துவோம் என்றால் நம்முடைய சபைகளில் வரும் பொழுது நம் குடும்பமாக ஆர்வம் சொன்ன யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பேன் என்ற அந்த வாஞ்சை உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம் சபைக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக காணப்படுவோம். அதனால் மத்தியான வேலையிலே பெற்றோராகிய உங்களை நம்ம யாக்கோவுக்கு 1:5 சொல்லியிருக்க ஒருவர் ஞானத்துல குறைவுள்ளவனாக இருந்தால் அதை வந்து நம்ம யாவற்றை சம்பூர்ணமாய் கொடுக்கிற நம்முடைய பிதாவிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள கடவுள் என்று இந்த மத்தியான வேலையில் பெற்றோராகிய நாம் நம் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்கு வேண்டிய ஞானத்தை அவரிடத்திலிருந்து நம்ம அனுதினம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நம் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்துக்கு நம் ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன் வி கேன் ரிசீவ் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். அதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஒரு 2 நிமிடங்கள் நாம் யாரும் கண்களை மூடி ஜெபிப்போம்.
Alleluia, stondri kromapa, tudikrom, tudikrom, talapane, madhyan vele la racha, mulmeman, the kartukla, kukukukra racha, ingurku pulengal talapane, apa petrol kukil, padilla pulengla talapane, apa petrol ekana kandikra pulengla racha, o petrol asiva mulla pulengla, over in redith by Murtha went by Chepikre, apa, the way the vasanangal, the moonulan katrukunra vasanangal, over pulengal. தங்கி இருக்கட்டும்ப்பா எங்கு சென்றாலும் தகவலே உடைய வார்த்தை அவள் உடைய சத்தத்தை அவள் கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக மாற்றப்படுகிறே அவருடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறேன் வந்த ஒவ்வொரு பெற்றோரோடு கூட இருங்க விசேஷித்த தேவ ஞானம் அவர்களுக்குள்ளாக தங்கி இருக்கட்டும் அப்பா இந்த மம்மீதமான வேலையில உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா எல்லாவற்றையும் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க வழி நடத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நீங்கள் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு பரிசளிக்கும்படி நாங்கள் விரும்புகிறோம் பரிசளிப்பதற்காக சிஸ்டர் சேரன் முன்பாக வந்து பிள்ளைகளுக்கு இந்த பரிசை கொடுப்பாங்க
எல்லாருமே கை தட்டல. Smart, smart, I'm a wonder action.
deep drop of the wonder smile. Bright, bright of the wonder life. Smile, 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 smile of the wonder face. Smile, smile of the wonder action. சொல்லிக்குது பலிங்காக மின்னுது இசுவுடன் சேர்ந்து அங்கே வாழ போகிறோம் இசுவுடன் சேர்ந்து அங்கே வாழ போகிறோம் சேர்ந்து அங்கே வாழ போகிறோம் இசுவுடன் சேர்ந்து அங்கே வாழ போகிறோம் பிள்ளைங்க எல்லாம் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க சரியா எல்லாமே நல்ல பிள்ளைங்க ஏசப்ப பிள்ளைங்க இருங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் ஓகே தேங்க்யூ பாஸ்டர் அப்படி உட்காருங்க ப்ரே பண்ணி முடிச்சுடுவாங்க உட்காருங்க ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரப்பா எங்களை அறிமானியத்துக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பரமபிதாவே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனே எங்கள் அருமை ரட்சகர் ஆண்டவரே ஏசப்பா இந்த மூன்று நாளும் ஆண்டவரே ஏசப்பா இந்த சில்ட்ரன் ஃபெஸ்டிவலில் கத்தப்பே நீ கூட இருந்து தகப்பனே நமக்கு ஸ்தோத்திர ராஜா நீ நேசிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே சிறுவர்களுக்காக ஆண்டவரே நீ தந்த சுதந்திரங்களுக்காக ஹலேலூயா நீ பாராட்டின கிருபை மகா பெரிது அதற்காக